இது வரைக்கும் தமிழர் வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி தினமாக இருக்கிறது இந்த அற்புதமான நாளில் பார்த்தீங்கன்னா தனுசுராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டுங்க இப்படி செய்வதன் மூலம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆமாங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன செய்யலாம் அதே போன்று என்ன செய்யக்கூடாது என்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்று எதிர்பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி என்று சித்ரகுப்தரை எல்லோரும் வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது எமலோகத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை எழுதி வைப்பவர் சித்திரகுப்தராக இருக்கிறார் இந்த கணக்கின் அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கம் நரகம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமியில் அருள் பெற அவரை எப்படி எளிய முறையில் நம் பாவங்கள் தீர சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி என்று சிறிய கலசம் ஒன்றை வைத்து அதில் சித்ரகுப்தரை ஆவகனம் செய்யலாம் அதாவது உங்களிடம் இருக்கும் செம்பு அல்லது பித்தளை கலசத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அதற்கு மஞ்சள் குங்குமிட்டுக் கொள்ளுங்கள் அதன் வாய்ப்பகுதியில் மலரை சுற்றி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இந்த வரவழைக்க செய்யுங்கள் அதாவது சித்ரகுப்தம் மகா பிராக்லாம் லேக்னி புத்திர தாரினம் சித்ரா ரத்னாம் பரதராம் மத்தியஸ்தம் சர்வதேஹினாம் என்ற எளிமையான மந்திரத்தை இன்று நீங்கள் சொல்ல வேண்டும் அதாவது பூமியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு விமோசனம் தேடுவதற்கு சிறந்த நாள்தான் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபடும் ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய புண்ணியங்களையும் பாவங்களையும் பற்றியதாக இருப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்களை செய்திருப்பீர்கள் அதற்கான மன்னிப்பு சித்ரகுப்தரிடம் கேட்டுவிடுங்கள் வழிபாட்டின் பொழுது கட்டாயம் நோட்டு புத்தகம் பேனா ஒன்றை புதிதாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு அருகிலிருக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு பேணம் வாங்கி கொடுப்பது அன்னதானம் செய்வது பச்சரிசி தானம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது உண்மையிலேயே சித்திரகுப்தரை வழிபவர்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் இவ்வுலகில் பதிமூன்று வகையான சாபங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அதில் இருக்கும் பெரும்பாலான சாபங்கள் உங்களையும் அடுத்தடுத்த சந்தன வரையும் வாழ விடவே செய்யாது அத்தகைய பாவங்கள் நீங்க சித்திரையில் வரும் பௌர்ணமி என்று சித்திரகுப்தருக்கு விரதமிருந்து வழிபட வேண்டும் சித்திரகுப்தர் படம் வைத்திருப்பவர்கள் படத்தை வைத்து வெளிவிடலாம் சித்திரகுப்தர் படத்தை வீட்டில் வைக்கலாமா என்றால் தாராளமாக வைக்கலாம் இவரை வணங்குபவர்களுக்கு நரகம் செல்லாமல் இருப்பதற்கான வழிகளை இவரை காண்பிப்பார் என்பது சித்திரகுப்த வழிபாடு மிகவும் முக்கியமானது என்பதையும் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் மேலும் இன்றைய நாளில் ஒரு பொழுது சாப்பிட்டு உபவாசம் இருந்து கலசத்தில் எழுந்திரடி இருக்கும் சித்திரகுப்தருக்கு சித்திரனம் எனப்படும் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் போன்ற கலவை உணவுகளை தயார் செய்து படைக்க வேண்டும் உப்பு தயிர் பசும்பாலை இந்த மூன்று பொருட்களையும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற நீதியும் உண்டுங்க ஆகவே இந்த மூன்று பொருட்களை தவிர்த்து உணவை எடுத்துக்கொள்வது நல்லது என்று சொல்லப்படுகிறது நிவேதன பொருள்களுக்கு இவை தடை இல்லைங்க மேலும் நீங்கள் சாப்பிடும் உணவில் இந்த மூன்று பொருட்களை தவிர்த்து இரவில் இவற்றை குடும்பத்துடன் சேர்ந்து நிலமுறையில் அமர்ந்து சாப்பிட்டு விவரத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது பல நன்மைகளை கொடுக்கும் தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பிரபஞ்சத்தில் இருந்து இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் நேர்மறை ஆற்றல்கள் ஏராளமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நன்னலாக இருக்கிறது சந்திரனின் ஒளிக்கதிர்கள் நம்முடைய பூமிக்கு அதிகமாக கிடைக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம் சந்திர பகவானின் ஒளிக்கதிர்கள் கதிர்கள் அதிகமாக இந்த பூமியை வந்துடக்கூடிய இந்த தினத்தை யாரும் தவறிவிடாதீர்கள் குறிப்பாக இந்த அற்புதமான நாளில் பார்த்தீங்கன்னா தனுசராசிக்காரர்கள் சித்ரகுப்தனை நினைத்து சந்திர வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் இனி வரும் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபிக்ஷமான பல விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது உங்களுக்கு ஏலக சனி முடிந்து நல்ல காலம் பிறந்து விட்டது எனவே இனி வரும் காலங்களில் இதுபோன்ற விரத நாட்களை நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக பல தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறலாங்க மேலும் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு முன்னேற்ற தடை இருக்கின்றது குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமையவில்லை கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றால் பல கஷ்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் மேலும் இந்த வாழக்கூடிய நிலையில்லாத வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது கலியுகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனம் தெளிவு பெற நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த பௌர்மி நிலவு வழிபாடாக இருக்கிறது சந்திர பகவானை மனதார நினைத்து பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யும் போது நம்முடைய மனம் தெளிவு பெறுகிறது அதாவது உங்களுடைய வீட்டில் புதியதாக எந்த காட்டன் துணி இருந்தாலும் அதை பரிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த துணியை சதுர வடிவில் வெட்டி கொள்ளுங்கள் கருப்பு நிற துணியை தவிர மற்ற எந்த துணியாக இருந்தாலும் சரிதாங்க எச்சில் படாத ஒரு தட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தட்டின் மேல் தயாராக இருக்கும் துணியை பிரித்து போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த துணியின் மேல் இரண்டு கைப்படி அளவு பச்சரிசியை போட்டு நன்றாக பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் பரப்பிய பச்சரிசியில் உங்களது வலது கை ஆள்காட்டி விரலை கொண்டு ஸ்வதிக சின்னத்தை வரைந்து அந்த ஸ்வதிக் சின்னத்தில் நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக வைத்து சந்திர பகவான் இடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கடந்த வருடம் நாம் சந்தித்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய வேண்டும் ஆரோக்கியத்திற்கு குறைபாடு வரக்கூடாது வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நிறைவான செல்வங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றபடி சந்திர பகவானை இரண்டு கண்களாலும் தரிசனம் செய்து நீங்கள் தட்டை உங்களுடைய இரண்டு கைகளிலும் வைத்துக்கொண்டு வேண்டுதல் வைக்க வேண்டும் அதன் பின்பு துணியின் மேல் வைத்த பச்சரிசியும் ஒரு ரூபாய் நாளைக்கும் அப்படியே சிறிய முடிச்சாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளிருந்து செய்யக்கூடாது இன்று சித்ரா பௌர்மி தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் சந்திர பகவானை எந்த இடத்தில் தரிசனம் செய்ய முடியுமோ பால்கனி வீட்டு வாசல் அல்லது வீட்டிற்கு பின்பக்கம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் சந்திர பகவானின் தரிசனம் நிலவின் ஒளிக்கதிர்கள் நீங்கள் தட்டில் வைத்திருக்கும் பச்சரிசியின்மை விழ வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்த பௌர்ணமிக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியலில் செலுத்திவிட வேண்டும் பச்சரிசியை பறவைகளுக்கு தானமாக போட்டுவிட வேண்டும் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை செய்து வரும் பட்சத்தில் நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இன்னொரு எளிய பரிகாரத்தையும் இந்த அற்புதமான செய்திடலாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் ஒரு வழிபாட்டு பரிகார முறையைத்தான் நம்ம இந்த உடல் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி சந்திர பகவான் ஒழுக்கதிர்கள் நம்முடைய பூமிக்கு அதிகமாக கிடைக்கப் போகின்றது அதாவது மன அழுத்தம் நீக்க மன நிம்மதியை பெற தீராத கஷ்டங்கள் தீர குழப்பங்கள் தெளிவு பெற வாழ்க்கையில் எது தொட்டாலும் தடை என்று நினைப்பவர்கள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் கடன் கஷ்டம் சண்டை சச்சர்வு இப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய பல கஷ்டத்திற்கும் ஒரே தீர்வு என்றால் அது இந்த பரிகாரம் என்று சொல்லலாங்க உங்கள் வாழ்க்கையின் தலையிலத்தை மாற்றும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவை ஒரே ஒரு பழமும் ஒரே ஒரு பிரியாணி தான் இன்று இரவு ஏழு மணிக்கு மேல் முதலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த பழத்தில் பேனாவை கொண்டு உங்களது பெயரை எழுதிவிடுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் முதலில் உங்கள் பெயரை எழுதி வைத்திருக்கும் இம்ச்சு அந்த தண்ணீருக்குள் போட வேண்டும் இரண்டாவது ஒரு பிரியாணி நிலையை போட்டுவிடுங்கள் அந்த தண்ணீரில் இறுதியாக ஒரு சொட்டு மஞ்சள் தூளை கலந்துவிட வேண்டும் தயார் செய்த இந்த டம்ளர் தண்ணீரை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டின் வெளிப்பக்கம் வைத்துவிட வேண்டும் அதாவது நிலவொளி இந்த கன்னடி டம்ளரின் மேல் பட வேண்டும் இன்று இரவு முழுவதும் சந்திர பகவான் பிரகாசமாக காட்சி தருவார் சந்திர பகவானை இரண்டு கண்களாலும் தரிசனம் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சந்திர பகவானை பார்த்து மனதார வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே மனது தெளிவு பெறும் என்று சொல்லப்படுகிறது இரவு முழுவதும் இந்த தமிழர் தண்ணீரை அப்படியே நிலவழியில் இருக்கட்டும் மறுநாள் காலை எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே தமிழரில் இருக்கும் எலுமிச்சம் பழத்தை எடுத்து உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி வெட்டி சாறு பிழிந்து குடித்து சர்க்கரை போட்டு இந்த சாறை குடிக்கலாம் தவறு கிடையாது தமிழரில் இருக்கும் தண்ணீரையும் பிரியாணி இலையையும் கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பல வகையான பிரச்சனைகளுக்கு விரிவுகாலம் பிறந்ததாக உணர்வீர்கள் தரிசனம் நம்முடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிறது மனக்குழப்பம் நீங்கி மன அழுத்தம் முழுமையாக நீங்கி தெளிவாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தாலே போதுமானது என்று சொல்லப்படுகிறது இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே பல வெற்றிகளை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு சில நேரங்களில் சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா என்று பல பேருக்கு மனதளவில் பல தடுமாற்றம் இருந்து வரும் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடுமாற்றமும் நீங்க நம்பிக்கையை மட்டும் முழுதாக வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் தலைவிதி நிச்சயமாக மாறும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த சித்ரா பார்மையின் ஆள்ல பாத்தீங்கன்னா நீங்கள் அம்மனை நினைத்து வழிபாடு செய்யலாம் அதே போன்று இந்த அற்புதமான நாள்ல பாத்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவு ஏழையளிற்கு தானம் செய்யலாம் அதாவது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் எனவே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்பட்டு வாழ்க்கையில் சுபிக்ஷமான பல விஷயம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த நாளை தனுசராசிக்காரர்கள் தவறுடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இது போன்று பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ